தமிழ்நாட்டில் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் எதிர்கொள்வதற்கான எல்லா ஆயத்தங்களையும் செய்திருக்கோம். அதில் திமுக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இருக்கோம். அதில் கூட்டணியில் நாங்கள் இடம் பெற்றிருக்கிற எங்களுக்கு உரிய இடங்களை நாங்கள் பெற்று உள்ளாட்சி தேர்தலில் சிறப்பாக பங்கேற்போம். இது ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ மாவட்டங்கள் பிரிக்கிற படவரம் நடந்துட்டு இருக்கு. மாவட்டங்களை பிரிக்கிறது வரையறுக்க வேண்டிய விஷயம். அதாவது இதே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காம மாவட்டங்களை பிரிக்கிற இந்த படலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். தொடர்ந்து இதையே பேசிட்டு மக்கள் மத்திய ஒரு குழப்பம் பண்ணாம என்ன செய்ய போறாங்கிறது, இது வரைக்கும் 37 மாவட்டம் ஆகியிருக்காங்க, இன்னும் எத்தனை மாவட்டங்களை பிரிப்பாங்க அப்படின்னு ஒரே அடியா பிரிச்சு சொல்லி அதுக்கப்புறம் வளர்ச்சி திட்ட பணிகளை பற்றி யோசிக்கணும். ஒரு மாவட்டம் பிரித்ததுனால வளர்ச்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூடும், வளர்ச்சி பணி திட்டங்கள் அதிகமாகும், மக்களுடைய ஈடுபாடு அதிகமாகும் நம்பிக்கை இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த மாவட்ட பிரிவினெல்லாம் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமாக இந்திய நிமிஷம் கருது. மூணாவது விஷயம் என்னன்னா, இந்திய உள்ள இப்போ பெரிய முக்கியமான நெருக்கடியான விஷயம்னா காஷ்மீர் விஷயத்தில் மத்திய அரசு நடந்து கொண்ட விதம் வந்து அரசியல் சட்டத்துக்கு முரண்மான விஷயம். காஷ்மீர் மக்களுக்கு கொடுத்துருக்கிற சிறப்பு அந்தஸ்தை நீக்கினது காஷ்மீர் மக்களுடைய உணர்வுகளை புறக்கணித்ததாகும். காஷ்மீர் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவாதம் மத்திய அரசு மீறி இருக்கிறது. மூணாவது விஷயம், மாநில சுயாட்சியை மண்ணில் போட்டு வீச்சிருக்கு, அப்புறம் ஜனநாயக உரிமையை பறிச்சிருக்கு. காஷ்மீர் மக்கள் தங்களுடைய மாநில அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க இடத்துலேருந்து அந்த கருத்து வரணும். அதான் நம்ம நாட்டு ஜனநாயகம். அந்த நாட்டு மக்களுடைய உணர்வுகளையோ அவங்களுடைய கருத்துக்களையோ ஆலோசனைகளையோ பெறாமல் அவங்கள எல்லாம் எதை சிறைக்கைதிகள் மாதிரி போட்டு அடைச்சிட்டு மத்திய அரசு எடுத்திருக்கிற அந்த நடவடிக்கை உண்மையான கண்டனத்துக்குரியது. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணி கட்சியெல்லாம் கூடணும், ஸ்டாலின் தலைமையில் கூடணும். அந்த கட்சி எடுத்திருக்கிற முடிவுகள் மிக முக்கியமானவை. ஒன்றும் மத்திய அரசு எடுத்திருக்கிற அந்த முடிவை ஒத்தி போடணும், நடைமுறைப்படுத்தக்கூடாது. அது உடனே அனைத்து கட்சி தலைவர்களுடைய ஒரு டெலிகேஷன் தூதுக்குழு காஷ்மீருக்கு அனுப்பப்படணும். அங்கே அனுப்பி அந்த மக்களோட கலந்து பேசி அந்த கருத்துக்களை மத்திய அரசுக்கு தெரிவித்த பிறகுதான் எந்த ஒரு முடிவையும் மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த கூட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அது நியாயமானது, நீதியானது, மத்திய மாநில உறவுகளை மேலும் வலுப்படுத்தக்கூடியது, மக்களுடைய உணர்வுகளை போற்றக்கூடிய ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். அதற்கு முன்னுதாரணமாக மத்திய அரசு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த தீர்மானத்தை வந்து அக்டோபர் 31 தேதி வரை கட்சி சேர்ந்து எடுத்த கூட்டத்தினுடைய தீர்மானத்துக்கு கிடைச்ச வெற்றியாக நான் நினைக்கிறேன். அதை அவர் தொடர்ந்து செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த மக்களுடைய உணர்வுகளை முதல்ல மதிக்கணும். இப்போ அந்த மக்களை விடுவிக்கணும். அந்த மக்கள் இப்போ இயங்கி கொண்டிருக்காங்க, சிறையில் இருக்கிறது மாதிரி உணர்வு பெற்றிருக்காங்க. அதே நேரத்தில் இது இப்போ காஷ்மீரில் இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானோ சைனாவோ இதில் தலையிடுறதுக்கான எந்த உரிமையும் அவங்களுக்கு கிடையாது. காஷ்மீரில் இப்போ நடக்கிறது இந்தியாவிலும் ஒரு மாநிலத்துக்கு உள்ள இன்டர்னல் பிரச்சனை, உள்நாட்டு பிரச்சனை. இந்த பிரச்சனையில் வெளி நாடுகளில் உள்ளவங்க யாரும் தலையிடவோ அதை குறிக்கிடவோ ஐக்கிய நாடுக்கு போவேன்னு சொல்லுவதோ கொண்டு போவதோ இது தேவையில்லாத ஒரு விஷயம். இப்போ ஐக்கிய நாடு செக்யூரிட்டி கவுன்சில் அதனை தடுத்திருக்காங்க, அதை மறுத்திருக்காங்கன்னா அதை வரவேற்க வேண்டிய விஷயம். அது காஷ்மீர் விஷயம் இந்திய அரசுக்கும் இடையிலே உள்ள இது உள்நாட்டு பிரச்சனை என்பதுதான் இந்திய முஸ்லீம்களுடைய மிக தெளிவான ஒரு அபிப்பிராயம். அதுதான் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். தான் இது இந்த டிப் ஆஃப் ஐஸ்பர்க்ங்க பாருங்க, ஒரு சிம்டம் தான் இது. இது பால் விளையோடு நிற்காது, இது இன்னும் பல விளையாட்டுறதுக்கு இது ஒரு ஆரம்பமாக இருக்கும். காரணம் என்னென்னா, பொருளாதார நிலைமை தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா முழுவதும் பொருளாதார நிலைமை சீரழிஞ்சு போயிட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். ஏழையிலேயே சாமானிய மக்களுடைய வயிற்றில் அடிக்கிறது, குழந்தையுடைய வாயில் அடிக்கிறது, வயிற்றில் அடிக்கிறது தான். இவங்க தான் ஏற்றி எத்தனையோ இப்போ ஏற்றுறாங்க, அதுக்கு இதை ஏற்றுனாங்க ஏன் ஏற்றுனான்னு தெரியல. Thank you.